हेलो फ्रेंड्स வணக்கம் இது சத்யா வாய்ஸ் ஓவர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புத்தம்புது காலை விடியாதா செகண்ட் எபிசோட் இந்த எபிசோட் பேரு லோனர் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சத்யா வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் இப்ப கதைக்குள்ள போலாம் இந்த எபிசோட்ல அர்ஜுன் தாஸ் அப்புறம் லீஜோ மோல்ஜோஸ் இவங்க ரெண்டு பேரும் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லயே ஹீரோயினை காட்டுறாங்க இவங்க பேரு நல்ல தங்கால் என்ன காரணம்னு தெரியல ரொம்ப சோகமா படுத்திருக்காங்க அப்ப இவங்களோட எக்ஸ் லவர் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேத்துக்கும் லாக்டவுனுக்கு முன்னாடி தான் பிரேக்அப் ஆயிருக்கும் இவன் எதுக்கு நமக்கு மெசேஜ் பண்ணிருக்கான்னு பாப்பாங்க அந்த மெசேஜ்ல இவங்களோட எக்ஸ் லவர் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாரு ஆனா சேவ் லொகேஷன்ல இருந்து ஜிபிஎஸ் தவறுதலா இவங்க அட்ரஸ் செலக்ட் பண்ணதுனால அவரு ஆர்டர் பண்ண ஃபுட் இவங்களுக்கு வந்துருச்சு என்னால அதை கேன்சல் பண்ண முடியாது பிளீஸ் வேஸ்ட் பண்ணிடாம வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவாரு இவங்களும் அந்த ஃபுட்ட வாங்கிக்கிறாங்க பாக்ஸ ஓபன் பண்ணி வேகமா சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண நாட்கள் ஞாபகத்துக்கு வரும் அத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருப்பாங்க இப்ப ஹீரோயின் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு எங்கேஜ்மென்ட் நடக்கும் லாக்டவுன் போட்டிருக்கனால நேர்ல போக முடியாது அதனால தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இப்படி எல்லாரும் ஒரு வீடியோ கால்ல கனெக்ட் ஆகி அவங்கள பிளஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே வீடியோ கால்ல நம்ம ஹீரோயினும் இருக்காங்க அதே மாதிரி ஹீரோவும் கனெக்ட் ஆயிருப்பாரு இவர் பேரு தீரன் எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது நீங்க பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ள வீட்டு சைடான்னு தீரன் கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு அதுக்கு அவரு நான் மாப்பிளையோட ஃப்ரெண்டு ஒரு நாள் ட்ரெயின்ல பார்த்து பேசணும் அதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டோம்னு சொல்லுவாரு தீரன் வந்து ஒரு நாய் வளர்க்கறாரு அது இவருக்கு பின்னாடி உட்காந்து ஏதோ ஒரு ஃபைல கடிச்சிட்டு இருக்கு அதை இவரு கவனிச்சிருக்க மாட்டாரு ஆனா நல்ல தங்கால் பாத்துருவாங்க சார் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாக்குறீங்களா உங்க பாப்பி ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் பார்த்து அந்த ஃபைல எடுத்து வைக்கிறாரு இப்ப எங்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு போட்டோகிராஃபர் ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டுலதான் தங்கியிருக்காங்க இந்த கொரோனாவால வேலை இல்லாம வருமானம் போய் எல்லாரும் மோசமான சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம் அதுலயும் ஒரு இடத்துல தங்கி வேலை செய்யறவங்கன்னா அவங்களோட மனநிலைய நினைச்சு பாருங்க திரும்ப சொந்த ஊருக்கு வர முடியாம தனிமையிலே இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நிலைமை தான் இப்ப ஹீரோயினுக்கும் கையில இருந்த சேவிங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிருச்சு இதுல பேரண்ட்ஸுக்கு வேற பணம் அனுப்பணுமேங்கிறதுக்காக வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன் மூலியமா அவங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாள் இவங்க ஃப்ரெண்டு தனிமையில இருக்க லோனர்ஸ்க்காகவே ஒரு வீடியோ கால் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுக்கான மெசேஜ் இவங்களுக்கு வந்திருக்கு சோ அந்த மீட்டிங் இவங்க அட்டன் பண்றாங்க அதே மாதிரி தீரனும் வந்திருப்பாரு அந்த மீட்டிங்ல ஒரு வயசான அம்மா யாரும் மனசை தளர விடாதீங்க எல்லாரும் தைரியமா இருக்கணும்னு டீனேஜ் பசங்க எல்லாம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கனெக்ட் ஆயிருக்க ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல இருக்க விஷயத்த சொல்லுங்கன்னு கேக்கும் போது எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி தீரனும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவாரு என் ஃப்ரெண்டுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்ததுனால அவன் டாகை என்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு பாத்து கூட நான் குவாரண்டைன் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னான் ஆனா கடைசி வரைக்கும் வரவே இல்ல திடீர்னு ஒரு நாள் மூச்சு திணறல் அதிகமாகி ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டான்னு சொன்னாங்க இந்த லாக்டவுன்னால அவன் முகத்தை கூட என்னால பாக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு இவரு பேச பேச ஹீரோயின் எமோஷனல் ஆவாங்க அதே சமயம் கேக்குறதுக்கான ஆர்வமும் அதிகரிக்கும் ஆனா லேப்டாப்ல சார்ஜ் இல்லாதனால அப்படியே ஷட் டவுன் ஆகுது இவங்களும் வேகமா போய் சார்ஜ் போடுவாங்க ஆனா கரண்ட் இல்லாதனால இவர் என்ன சொல்ல வந்தாருன்னு முழுசா கேட்க முடியாமே போயிடும் உடனே இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்களே இவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு கால் பண்ணி தீரனோட நம்பரை கேட்டு வாங்கிக்குவாங்க உங்க ஃப்ரெண்டை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க ஆனா என்னாலதான் அதை முழுசா கேட்க முடியல தைரியமா இருங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க பதிலுக்கு அவரு ரிப்ளை பண்ணுவாரு கொஞ்ச நேரத்திலேயே அவர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வருது சரி அட்டன் பண்ணி பேசலான்னு தலைமுடியெல்லாம் கோதி விட்டுட்டு ரெடியா இருப்பாங்க ஆனா அதுக்குள்ள கால் கட் ஆயிரும் சாரிங்க நான் தவறுதெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணுவாரு அதுக்கு இவங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம வீடியோ கால்ல பேசிக்கலாம் எனக்கு கூட உங்க டாக பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும்பாங்க அதனால மறுபடியும் ஒரு வீடியோ கால் பண்றாரு இப்ப ரெண்டு பேரும் அவங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறேன்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயினும் அவங்கள பத்தி சொல்றாங்க இது அப்படியே கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் அடிக்கடி வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறாங்க மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்க லோன்லினஸ் போய் ரெண்டு பேத்துக்குமே ஹாப்பியா ஃபீல் ஆகும் ஹீரோவோட வீடு பீச் பக்கத்துல இருக்கும் இங்கதான் நான் வொர்க் அவுட் பண்ணுவேன்னு டெரஸ் வியூ காமிச்சிட்டு இருப்பாரு அதுக்கு இவங்க ரொம்ப அழகா இருக்குங்க எங்களுக்குலாம் பீச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா உங்களுக்கு பீச் பக்கத்திலேயே வீடு இருக்கனால நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன்லாம் ஒரு வரம் தான் நம்பாங்க இந்த லாக்டவுன்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கும் போது வேலை இல்லாததுனால ரெகுலர் கிளைண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது வேலை தேடிக்கணும் எப்பதான் வெளியுலகத்தை பார்க்க போறோமோ தினமும் குப்பை போட போறதே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு அதுக்கே மேக்கப் எல்லாம் போட்டு போறேன்னா பாத்துக்கோங்களேன்பாங்க இப்ப அடுத்த நாளும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் நாளைக்கு நான் க்ரோசரி ஷாப்க்கு போறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க எனக்கும் வாங்க வேண்டியது இருக்கு நீங்க தப்பா நினைக்கலன்னா நானும் அந்த கடைக்கு வரலாமான்னு ஹீரோ கேப்பாரு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல தாராளமா வாங்கன்னு அந்த கடை பேர் எல்லாம் சொல்றாங்க அடுத்த நாள் அந்த ஷாப்புக்கு வந்து ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவரும் வந்துருவாரு இவர் டாகுக்கு தேவைப்படுற சில திங்ஸ் எல்லாம் ஹீரோயின் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிருப்பாங்க அதை அவர்கிட்ட கொடுக்குறாங்க அதோட நான் வீட்லயே ஆர்கானிக் வைன் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டேன் உங்களுக்கு அவங்க கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பாட்டில் எடுத்து யாருக்கும் தெரியாம ஒரு பேக்ல வைப்பாங்க இப்ப ஹீரோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எதுவுமே எடுத்துட்டு வரல
வரல. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும் பாரு. நீங்க வேற ஏதாவது வேலை தேடணும்னு சொன்னீங்கல்ல, உங்க அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு பாப்அப் ஸ்கிரீன் செட்டப் பண்ணி மூவிஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. எல்லாரும் அவங்கவுங்க கார்லயே உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க, அதே சமயம் சேஃபாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாரு. அன்னைக்கு நைட்டே மறுபடியும் வீடியோ கால்ல கனெக்ட் ஆவாங்க. நீங்க குப்பை போடுறதே பெரிய விஷயமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சீக்கிரமாவே மாறிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறது குப்பை போடுறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா இந்த லோன்லினஸ் நான் அட்வான்டேஜா எடுத்துக்குவேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன் பாரு. அதுக்கு ஹீரோயின் ஏங்க குப்பை தொட்டி உங்களையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை, சொல்ல போனா உங்க கூட பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்பாங்க. இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா கடைசி எபிசோட் பாக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டான். இங்க நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி கொண்டு வாடான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் எனக்கு கால் பண்ணும்போது இதை தான் கேட்கறான்னு நினைச்சிட்டு நாளைக்கு தான் நம்ம போய் பார்க்க போறோமேனு அட்டன் பண்ணாம விட்டுட்டான். ஆனா அடுத்த நாள் அவன் இறந்து போயிட்டான். அதுதான் லாஸ்ட் கால்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. என்ன சொல்லணும்னு நினைச்சானோ, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவாரு. நான் யார்கிட்டயும் இப்படி பேசினது இல்ல, ஆனா உங்ககிட்ட சொல்லும் போது என் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு தேங்க் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் அவரை சமாதானப்படுத்துவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை எப்படி இருந்தது? இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொஞ்சமா பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட வரேன். அன்றுதன் டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், சத்யா வாய்ஸ் ஓவர்.